சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரை இணைப்புச் சாலை நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினம்பாக்கம் வரையிலான இணைப்புச் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் இணைப்புச் சாலையில் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள மீன் கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இணைப்புச் சாலை மற்றும் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆக்கிரமிப்பு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அவர்கள் அப்புறப்படுத்தினர். மேலும் அப்பகுதியில் நடைபாதைகளில் உணவு கடைகளை வைக்கக்கூடாது என்றும் அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தினர். இன்னைக்கு வந்து நீ கடை போடக்கூடாது, இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்க மறியல் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நீங்க கடை போடலாம் சொன்னாங்க. நாங்க அதை நம்பி 20,000 மீன் 30,000 மீன் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப வந்து நீங்க எடுங்க, நீங்க கடை போடக்கூடாது இந்த ரோட்ல அப்படின்னு சொன்னாக்கா இந்த 20,000 30,000 மீன் நாங்க கருவாடு தான் போட முடியும். கருவாடா போட்டாக்கா மீன் விக்கிற விலைக்கு கருவாடு பணமாகுமா? ஆகாது. அப்போ நாங்க 10வது படிக்கிற பிள்ளைங்க 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நாங்க எப்படி பீஸ் கட்ட முடியும்? நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுங்க, நாங்க இந்த மீன் தொழில விட்டுறோம். எங்க வாழ்வாதாரம் இது என்னும் போது நீங்க எதுக்கு எங்க வாழ்வாதாரத்துல குறுக்க வர்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.